என் பேர் சசிகுமார், கோயம்புத்தூர். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஐயோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஞானம் தேடுதல் எது இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் முற்று பெற்றோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ தேடுதல் எது இருந்தாலும் முடிகிற இடம் இதாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த தேடுதல் என்கிட்ட சுத்தமாக இல்லை. மொதல் ஞான முகாமிலே எனக்கு அதெல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா வாழ்தல் மட்டும்தான், வாழலாம் அவ்வளோதான். ரொம்ப அருமையாக நடம் ஞானம் தேடுதல் யார் இருந்தாலும் இதை கண்டிப்பாக வாங்க, அனுபவிச்சா அது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. நன்றி. ஹலோ, நான் திருநெல்வேலியில் இருக்கேன். என் பேர் மணிராஜ். நான் மகரிஷி இதை முதல்ல பார்த்து அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அந்த போய் முடிஞ்சவுடனே எனக்கு எல்லாமே ஞானம் எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆகிட்டு அப்படியே ரொம்ப நாள் தென்னது புரிஞ்சுட்டு அது அதுக்கப்புறம் பார்க்கணும்னு வைக்கணுமோ இது வைக்கணுமோ அப்படின்னு நினைக்கல. ஒரு ஒரு சூழ்நிலையில் பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஒரு இது வந்தது. அப்போ வந்து பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகிட்டேன் கொஞ்சம் அந்த சின்ன ட்ராபேக்கையும். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வாழ்க்கையில் எப்படி பயன்பட்டது அப்படின்னா, முதல்ல என்னென்னா நான் ஒரு பிரச்சனை சண்டை வந்தது அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், இப்படி சண்டை போட்டோமே வச்சுட்டோமே அப்படின்னு. அது வந்து ரொம்ப நாள் இருக்கும், ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு இப்படி இருக்கும். இப்போ காலையில் சண்டை போடுவேன், சாயந்தரம் உடனே நானே போய் உடனே பேசிடுவேன், டக்குன்னு பேசி அடனைக்கு ஒரே நாளில் எப்படி இவ்வளோ மாற்றம் டக்கு நமக்கு முடியுது அப்படின்னு. ஏன்னா முதல்ல அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணதுக்கு முடியாமல் போராடிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து உடனே சாயந்தரமே வந்து ஏன்னா அந்த சண்டை போட்டு மன கஷ்டம் வரும்போது இந்த மன கஷ்டம் வந்து தாட சம்மந்த விஷயம், அப்போ வந்து அது அப்படி தான் இருக்கும், அடுத்த இதில் மாறிடும் அப்படிமே அதே மாதிரி மாறிடும். அப்போ அந்த நேர காலம் வந்து எனக்கு ரொம்ப மிச்சமாயிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷமாக நீடிக்கிறது வந்து கொஞ்ச காலத்துலேயே அது வந்து மாறிட்டு. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய இப்போ பிரச்சனைகள் வந்து முந்திருந்ததுக்கு குடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, முந்தி எனக்கு வந்து கொஞ்சம் திறம இருந்தது, அதனால் இறைவன் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தான். இப்போ நிறைய பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு தெம்பு இருக்கு போல இருக்குது, நிறைய பிரச்சனை கொடுக்காம போல இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்றைக்கி சரவணன் சார் சொன்னதை சொல்லணும். எனக்கு அப்போ பகவத்தையா சொன்னது எனக்கு வந்து லேசாக எடுத்துகிட்டு போயிட்டேன், புரியல. அப்போ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அதையும் நெகட்டிவ் இதையும் தாட்டாக நினச்சி விட்டுருங்க, அதையும் பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு அந்த யூடியூப்லேயும் பார்த்தேன், கேட்டேன். அப்போ எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி அப்போ புரியல. அப்போ இவர் இப்போ சரவணன் சார் சொல்லும்போது எவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த விஷயம் வந்து இப்போ புரியுது. ஒரே விஷயந்தான், அப்போ சொன்னது புரியல, இப்போ எனக்கு வந்து அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு. அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, அவங்க அந்த ஒரு சட்டைன்னு ஒரு விஷயம் சொன்னது என்ன தான் சொன்னாங்க அதானே, இந்த ஒரு சட்டைன்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அதில் என்ன சேர்ந்த விஷயம் அப்படின்னா, அது என்ன மாதிரி எல்லா தான் என்ன நான் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஐயா இவர் ஒரு கேள்வி கேட்கும்போது, ஏன் அந்த கெட்ட விஷயங்களை வந்து தாட்டாக நினச்சி அதையும் தாட்டாக நினச்சி விட்டுருங்க, திங்கிங்கையும் ஆக்ஷனையும் நீங்கள் அதையும் தாட்டாக நினச்சி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நாங்கிறதே எல்லாமே போயிடுவீங்க, அது பாட்டில் அது நான் செஞ்சால் தானே பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம விட்டும்போது ஃப்ரீயாகிடுது. அப்போ அதே இது ஏன் நல்ல விஷயங்களையும் அதை வந்து அதாவது என்னென்னா, ஒரு சிகரெட்டை அடிக்கும்போது முழுசாக அனுபவிச்சு முடிச்சுட்டு நம்ம திருப்தி ஆகிட்டு அப்படிங்கும்போது நாளாக நாளாக அது மேலே ஆசைகள் குறைஞ்சி குறைஞ்சி அதை ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும் அப்படின்னு ஐயா சொன்னீங்க. அப்போ இங்கே ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்க, ஐயா அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் நம்ம ரசிச்சு செய்யும்போது அதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க ஒரு பதில், இல்லை அது எல்லாம் பாராட்டச்சுவாங்க கூடும் அப்படிங்காங்க. இதுபடி அதுவும் நமக்கு கொஞ்சம் சலிப்பு கொஞ்சம் போர் அப்படிங்கிறது வரத்தானே செய்யும் அப்படிங்கிறது வந்து ஏன் அதுவும் குறையாதா அப்படின்னா லேசாக கேட்டேன். ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னொடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்டை கொண்டு வராங்க போல இருக்குது, நம்ம வந்து இவங்க வந்து இதுலேருந்து டிவி ஆகுதாங்க அப்படிங்கிற அந்த விளக்கத்துக்காக. நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்ன மாதிரின்னா, அன்னைக்கே பேசி முடிச்சிருவேன், ஏன்னா இல்லை என்ன பண்ண நாளைக்கு வச்சுட்டு இருப்பேன் பிறகு இதெல்லாம் விட்டேன்னு. அவன் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என் அனுபவத்தில் உள்ள விஷயங்கள் சொல்லுது என்னென்னா, நான் ஒரு நல்ல விஷயத்தை நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணேன்னா என் மனசு தெரியும் தோணும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு.
அப்போ இது நல்ல விஷயம் தானே அப்படிங்கும் போது எதாவது முயற்சி பண்ணுவேன்னு பண்ணுவேன். நல்ல விஷயங்கள் முயற்சி பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிட்டா பாராட்டாக குவியும். சப்போஸ் நல்லா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வைங்களேன், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக ஏகப்பட்டது வரும். அப்போ நான் இப்போ என்ன பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா, நான் வந்து குறிக்கோளை நல்ல விஷயங்கள் நினச்சி தான் செஞ்சேன். கையில் வெற்றி வர்றதும் தோல்வி வர்றதும் என் விஷயம் இல்லை, ஆனால் முயற்சி பண்ணியிருக்கேங்கிற நிறைவு எனக்கு போதும். நான் வந்து அப்போ வந்து நல்ல விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்து பண்ணால் நமக்கு வந்து நிறைய, இப்போ நல்ல விஷயங்கள் பண்ணால் அரசு ஆட்சி செய்யணும் அப்படிங்கும்போது வந்து இந்த எதிர்பார்த்து பண்ணுங்கிற விஷயம் வந்துடுது இல்லை. அப்படிங்கும்போது வந்து நம்ம எதிர்பார்த்து பண்ணோம்னா, இப்போ நீங்கள் செய்கிறது வந்து பகவத்தையாவோ இவங்களோ எல்லோருமோ வந்து ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டிங்கன்னா அதில் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து அடுத்த விஷயம்னா இருக்குமே தவிர, மற்றவங்க எவ்வளோ பாராட்டினாலும் சரி நம்ம மைண்டு வந்து சரி அடுத்து செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே. ஃபெயிலியர் ஆனாலும் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம அதிலே நிற்காமல் அடுத்த ஸ்டேஜ் தான் போகமே தவிர நம்ம ஒரு இது ஆகாது. அதனால் நம்ம வந்து அதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சால் தான் அது வந்து நல்லாயிருக்குங்கிற ஒரு விஷயத்தான் சொல்ல வந்தேன். வேறு ஒன்றும் சொல்ல வரல, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க வளமுடன்.